ஒரு நாட்டின் வெளியுறவுக் கொள்கையானது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தோடு பிணைந்திருக்க வேண்டும். பிறிதொரு நாட்டின் தேவைக்காக வகுக்கப்படக்கூடாது. கடந்த ஆட்சிக் காலத்தில் புதிய தூதுவராலயங்களை அமைத்து உலகின் பல நாடுகளோடு ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டோம். தற்போது அவ்வாறான ஒரு நிலை இல்லை. மேலும் சீன நிதி முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக நகர திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை பற்றி கடந்த தேர்தல் காலங்களில் விமர்சிக்கப்பட்டு தற்போது அவை சிறந்த திட்டமாக அரசாங்கத்துக்கு மாறியுள்ளது. இதேவேளை இலங்கையின் யுத்தக்குற்ற விசாரணைகளில் வெளிநாட்டு நீதவான்கள் அவசியமென வெளிவிவகார அமைச்சரும், வெளிநாட்டு நீதவான்கள் உள்ளிருக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதியும் முரண்பாடான கருத்துக்களை கூறுவதால் இதில் எந்த விடயம் உண்மையென அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Thank you.